விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் என்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய பிராணசக்தி என்று சொல்லக்கூடிய மூச்சுக்காற்றை பயன்படுத்தி நம்முடைய ஆற்றலை எப்படி அதிகரிப்பது என்பது குறித்து 10 தொடர் பேசியிருக்கேன். இன்றைக்கு 11வது தொடராக அப்படி பெற்ற ஆற்றலை நம்முடைய சக்தி வாய்ந்த ஒளி உடலாக 6வாக எப்படி மாற்றுவது. இந்த 6ங்கிறது இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு நபருடைய 6ங்கிறது சக்தி வாய்ந்ததாக இருந்தால் எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம், செல்லும் இடங்களில் வெற்றி பெறுவதற்கு இந்த 6 மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதாக இன்றைக்கு இது குறித்து கண்டுபிடித்தவர்கள் மிகப்பெரிய அளவில் செய்திகளை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில், அந்த விழிப்புணர்வின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பெற்ற ஆற்றலை எப்படி நம்முடைய 6வை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்கு பயன்படுத்தலாம் என்பது குறித்த தகவலை உங்களுடன் பதிவிட விரும்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி பயிற்சிகளை காலையில் உணவிற்கு முன்பாக செய்வது சிறப்பான விஷயம். எனவே காலை உணவிற்கு முன்பாக இந்த பயிற்சிகளை செய்யுங்கள். செய்யும் பொழுது சிறந்த பலனை அடைய முடியும் என்ற தகவலை விழிப்புணர்வு தகவலாக பதிவிட்டு, இப்போ எப்படி இந்த பயிற்சி செய்யலாம்னா, கைரண்டை நம்ம தொடையில் வச்சுக்கிறோம், கண்களை மூடிக்கிறோம், நம்ம உட்கார்ந்துருக்கிற அந்த அறை முழுவதும் நம்முடைய உடல் விரிவதாக நம்ம நினச்சிக்கணும். திருப்பி மெதுவாக மூச்சை விட்டுகிட்டே வரணும். இழுக்கும்போது 1, 2, 3, 4 இழுக்கிறோம். விடும்போது 1, 2, 3, 4 விட்றோம். எந்த இடத்துலையும் பிடித்து வைத்து கொள்வது இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட விரும்புகிறேன். இப்போ நம்ம அந்த பயிற்சியை செய்யலாம். கை ரெண்டையும் தொடமையில் வச்சுக்கிட்டு மெதுவாக கண்களை மூடிக்கிட்டு மூச்சை உள்ளே இழுக்கிறேன். அப்படி இழுத்த மூச்சை அப்படியே நம்ம மூச்சை இழுத்துக்கிட்டே இந்த அறை முழுவதும் விரிகிறேன். இந்த மாதிரி 3 முறை 1, 2, 3 மனசுக்குள்ளே எழுதுகிட்டே அந்த அறை முழுவதும் நிறையான மூச்சை விட்டுக்கிட்டே உடல் முழுவதும் சுருங்கணும். இது மாதிரி 3 முறை. இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நம்முடைய 6 மிகப்பெரிய அளவில் விரிவாகி சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டே வரும். இப்படிப்பட்ட 6 இருக்கும்பொழுது நாம் செல்லும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இந்த 6 சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ரெய்கி போன்றவற்றில் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நாம் இந்த நுட்பத்தை பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது நம்முடைய ஆற்றல் மிகப்பெரியதாக வளர்ந்து நம்மை பாதுகாக்கும், நம் செல்லும் இடங்களில் வெற்றி பெறுவதற்கு இந்த நம்முடைய பிராணசக்தி உதவி செய்யும் என்ற தகவலை பதிவிட்டு, இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் உள்ள இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மகத்தான மாற்றங்கள் என்ற பயிற்சி வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் அது குறித்த விவரங்கள் கட்டணங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் செல்வம் செல்வாக்கம் பெறுகட்டும். நீங்கள் அனைவரும் மகத்தான மாற்றங்கள் பெற்று வெற்றி மேல் வெற்றி பெற என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.